வெல்கம் டு தி ஷோ. இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த படத்தில் என்னென்ன சீன்ஸ்லாம் கட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டயலாக்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். எங்கள் ஏசப்பாவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்ம பிள்ளைங்கன்ற நம்ம அடையாளமே இல்லையாப்பா. முஸ்லிம் சாப்பில் யாரும் மோல் அடி மாட்டாங்க. நம்ம மக்களை பற்றி நமக்கு தெரியாதா? செருப்பால் அடிச்சுட்டு கையில் கருப்பட்டியை கொடுத்தா நக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுவும் யூடியூப்பில் லாகின் பண்ணி வச்சுருக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச முகம் யாருன்னா ப்ளூ சட்டை மாறன். நிச்சயமாக இவருடைய மூவி ரிவ்யூவை யாரும் பார்க்காமலே இருந்திருக்க மாட்டீங்க. அவர் டைரக்ட் பண்ணி வந்திருக்க முதல் படமான ஆன்டேனியன் படமும் இந்த வாரம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படத்துலேயே சென்சார் கட்ஸை பார்க்கலாம். ஆன்டேனியன் படத்துக்கு சென்சார் கொடுத்த டேட் 21/9/2021. இந்த படத்தோட டியூரேஷன் 123:30. அதாவது 2:03:30 ஓடக்கூடிய படம். இது ஒரு சின்ன படம் தான். இந்த படத்துக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் போட்டு ஒரு கட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த படத்துடைய சென்சார் கட்டில் செகண்ட் பேஜை உஷாரா ப்ளூ சட்டை மாறன் தூக்கிட்டு தான் வெளியிட்டிருக்காரு. ஆன்டி இண்டியன் படம் மொதல் மொதல் சென்சார் ஆகும்போது மொத்தம் 38 சென்சார் கட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரிபியூனல் போனாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் ஹைகோர்ட்டில் போய் ஒரே ஒரு கட் தான் வாங்கியிருக்கு. அந்த ஒரு கட்டோட டயலாக் கூட ஸ்னீக் பீக்கில் விட்டார். அது என்னென்னா, மதன்றது ஜட்டி மாதிரி, உனக்கு இஷ்டம் தான் போடலாம் போடாட்டி விடலாம், ஆனால் உன் ஜட்டி இன்னொருத்தனை போட சொல்கிறது பெரிய தப்புன்ற மாதிரி ஒரு டயலாக். அதுதான் இந்த படத்தில் இப்போ கொடுத்துருக்க ஒரே ஒரு கட். மிச்சம் 37 கட்டையும் படத்தில் போட்டாங்க. அவ்வளோ கெட்ட வார்த்தைகள் இந்த படத்தில் இருக்குது. படத்தை போய் பாருங்கள், உங்களுக்கே புரியும். அந்த அளவுக்கு பச்சை பச்சையாக பேசியிருக்காங்க படத்தில். இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆதம் பாவா, மூன் பிக்சர்ஸ். இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது லீலா மீனாட்சி, சிபிஎஃப்சி, சென்னை. அடுத்து இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற இன்னொரு படம் சாந்தனு பாக்யராஜ் நடிச்சு வந்திருக்க முருங்கைக்காய் சிப்ஸ். சாந்தனு பாக்யராஜும் இண்டஸ்ட்ரிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஆச்சு. சினிமாவில் தேரவே முடியாத சில ஆக்டர்ஸ் இருக்காங்க. 1980 காலகட்டத்தில் சினிமாவில் உச்சத்தில் இருந்த எல்லா நடிகருடைய வாரிசும் நடிக்க வந்தாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே ஓரளவுக்கு அவங்க அப்பா பேரை காப்பாற்றினாங்க. ஆனால் அதுக்கடுத்து வாரிசு ஜென்ரேஷன் 2010 அப்போ நடிக்க வந்தாங்க. அதில் குறிப்பாக சிரஞ்சீவி வாரிசு, மம்முட்டி வாரிசு, என்டிஆர் வாரிசு மட்டும் தான் தப்பிச்சுது. மிச்சது பூராவுமே டம்மி பீஸ் தான். அதில் ஒரு பீஸ் தான் இந்த சாந்தனு பாக்யராஜும். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு இந்த படம் 10 பேராதுன்ட்டு. சரி, இந்த படத்தில் சென்சார் கட்ஸை பற்றி பார்ப்போங்க. இந்த படம் சென்சார் ஆன டேட் 25/11/2021. இந்த படத்தோட டியூரேஷன் 142:15, அதாவது 2:22:15 ஓடக்கூடிய ஒரு சுமாரான சைஸில் இருக்க படம். இந்த படம் ஒரு கிளீன் ஏ சர்வீர் படம். அதனால் 18 கீழே இருக்கவங்க நிச்சயமாக இந்த படத்தை பார்க்க முடியாது. இந்த படத்தோட ப்ரொடியூசர் ரவீந்தர் சந்திரசேகர், லிப்ரா ப்ரொடக்ஷன். இவரு இப்போ ஒரு பெரிய யூடியூபர், ஃபேட் மண்ட் ஒரு சேனல் நடத்திட்டு வராரு. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்து லீலா மீனாட்சி, சிபிஎஃப்சி, சென்னை. இந்த படத்துக்கு மொத்தம் 2 கட் கொடுத்துருக்காங்க. கட் நம்பர் 1 அர்ஜுனான்ற வார்த்தையை மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. மத ரீதியாக அந்த வார்த்தையை குறிக்கிதான். கட் நம்பர் 2 மியூட் த வேர்ட்னு போட்டு ஏதோ ஒரு டைலாக் போட்டிருக்காங்க. அது என்னென்னு கிளியராக தெரியல. ஜூம் பண்ணி பார்த்தாலும் புரியலை. எதுவாக இருந்தால் என்ன, மொத்த படமே வேலைக்காகாது தான். இந்த ஒத்த டைலாக்ல என்ன வரப்போகுது? இவ்வளோ தாங்க இந்த படத்துடைய கட்ஸ். இந்த வாரம் ரிலீஸ் ஆகப்போகிற அடுத்த படம் மட்டி. தமிழில் கருடன்ற பேரில் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு மலையாள படம். மிகப்பெரிய பட்ஜெட்டில் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ரேஞ்சுக்கு எடுத்து வச்சிருக்காங்களாம். இந்த படம் சென்சார் ஆன டேட் 29/12/2020. கிட்டத்தட்ட சென்சார் ஆகி இந்த படம் 1 ஆச்சு. நல்ல டைமில் ரிலீஸ் ஆகணும்ன்ட்டு வெயிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் டியூரேஷன் 136:57, அதாவது 2:56:57 ஓடக்கூடிய ஒரு சுமாரான சைஸில் இருக்க படம். இந்த படம் ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து சென்சார் கட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் PK7 கிரியேஷன், பாலக்காட். இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது லீலா மீனாட்சி, ரீஜனல் ஆஃபீஸர், சிபிஎஃப்சி, சென்னை. கருடன் படத்துக்கு மொத்தம் 4 சென்சார் கட் கொடுத்துருக்காங்க. கட் நம்பர் 1 ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ் த விஷுவல் ஆஃப் இன்ஹேலிங் த ட்ரக். ட்ரக்கை இழுக்கிற மாதிரியான சீனை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 2 டீஃபோக்கஸ் த விஷுவல் ஆஃப் மிடில் ஃபிங்கர். வல்காரிட்டிக்காக மாநாடு படத்தில் சிம்பு கட்டவர் பார்த்தீங்களா, அந்த விரல தான் விரலாட்டக்கூடாதுன்றாங்க வல்காரிட்டிக்காக. கட் நம்பர் 3 ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ் த விஷுவல் ஆஃப் இன்சர்டிங் த ராட் இன் த தை அலாங் வித் டீஃபோசிங் த பிளட். ராடை தொடை பகுதியில் சொல்கிற மாதிரி ஒரு சீன் போல இருக்கு, அதை ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க வயலன்ஸ்க்காக. கட் நம்பர் 4 டீஃபோக்கஸ் த விஷுவல் ஆஃப் பிராண்ட் நேம் கோல்ட் ஃபிளாக். சிகரெட் பேரை காமிச்சதால் அதையும் டீப் ஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டாங்க. மொத்தம் இந்த மாதிரி 4 கட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த படம் ஒரு 10 மாறி போச்சுங்க. அவ்வளோதான் இந்த படத்துடைய கட்ஸ். கருடன் படம் மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது தான், பார்க்கலாம். அந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் ஃபில்ஃபில் பண்ணுதான்ட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் இக். இந்த படம் சென்சார் ஆன டேட் 23/9/2021. இந்த படத்தோட டியூரேஷன் 109:04. 1:49:04 இருக்கக்கூடிய ஒரு சின்ன படம் இது. இது ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் தர்மராஜ் ஃபிலிம்ஸ். இந்த படத்துக்கும் சென்சார் கொடுத்து லீலா மீனாட்சி, ரீஜனல் ஆஃபீஸர், சிபிஎஃப்சி, சென்னை. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் சாண்டி. கௌதம் வாசுதேவன் நடிச்சு வந்திருக்க 3/33. இந்த படம் சென்சார் ஆன டேட் 30/9/2021. இந்த படத்தோட டியூரேஷன் 128:05, அதாவது 2:08:05 ஓடக்கூடிய ஒரு சின்ன படம். இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்துருக்காங்க, அதனால் சென்சார் கட்ஸ் இருக்கும். இந்த படத்தோட ப்ரொடியூசர் பேம்பு ட்ரீஸ் ப்ரொடக்ஷன். இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது முத்துகிருஷ்ணன், எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர், சிபிஎஃப்சி, சென்னை. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் உத்ரா.
இந்த படம் சென்சார் ஆன் டேட் 18/10/2021. இந்த படத்தோட டியூரேஷன் 114.02 minutes, அதாவது 1 hour 54 minutes, 2 minutes ஓடக்கூடிய ஒரு சின்ன படம். இது ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் ரேகா மூவிஸ். சென்சார் கொடுத்தது லீலா மீனாட்சி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. இந்த படத்துக்கும் ட்ரையாங்கல் கொடுத்து கட்ஸ் கொடுத்துருக்காங்க. உத்தரா படத்துக்கு மொத்தம் 6 கட்ஸ் கொடுத்துருக்காங்க. கட் நம்பர் 1, இன்சர்ட் த ஜென்ரல் டிஸ்க்ளைமர் ஃபார் ட்ரிங்கிங் சீன்ஸ். கட் நம்பர் 2, மியூட் த வேர்ட்ஸ் மூடு வந்துருச்சா இந்த வார்த்தையை தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 3, மியூட் த வேர்ட் ஊமை இந்த வார்த்தையை மாற்றுத்திறனாளிகளை புண்படுத்தும் விதமாக இருக்கிறதால மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 4, மியூட் த வேர்ட் செவிடு அண்ட் குருடு இதுவும் அதே காரணம் தான், அதெல்லாம் மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 5, மியூட் த வேர்ட் ஃபியூஸை பிடுங்கிடுவாங்க இந்த டைலாகும் இதோ டபுள் மீனிங்காக இருக்கிறதால அதையும் தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 6, டீப் ஃபோக்கஸ் த விஷுவல் ஆஃப் பிளட் ஊசிங் அவுட் ஃப்ரம் மாசி மவுத், ரத்தம் வாயிலேருந்து குபு குபுன்னு வெளியே வருதான், அதை டீ ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்கப்பா. இவ்வளோ தாங்க இந்த படத்தில் இருக்க கட்டு. இந்த உத்தரா படம்லாம் நம்ம ஊரில் ஒரு ஷோ கூட தாங்காது. இந்த மாதிரி படங்கள்லாம் எப்படி நம்பி ப்ரொடியூசர் எடுக்க வராங்கன்னு தெரியல. இதெல்லாம் தம்பிடிக்கு புரோஜனம் இல்லாத படங்கள்ன்ட்டு படம் பார்க்க தேவையில்ல, போஸ்டர் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இவ்வளோ தாங்க, இதெல்லாம் தான் இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற படங்கள். இந்த படங்கள் லிஸ்ட்டில் எது தேருது, எது தேட்டரை விட்டு உடனே ஓடுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த சென்சாரில் சந்திப்போம். பில்டப் பண்ணணும், பீலா விடணும், அது முக்கியமில்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும்.